ஹாய் கைஸ், திஸ் இஸ் கேமிங் சேனல். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம WCC3 இல்லை T20 கப் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நல்லா போய் நினச்சி மூணு மேட்ச்மே சாரி ரெண்டு மேட்ச்மே தரமான வின்னிங் ஸ்டேஜோடு போயிருக்கோம். இன்னைக்கு தேர்ட் மேட்ச் இந்தியா ஜிம்பாவே. ஸோ இந்த மேட்ச் ஆஃப் வீட் ஜெயிக்க தான் போகிறோம். பட் எப்படி ஜெயிக்க போகிறேன்னு ஃபுல்லாக பாருங்க. முக்கியமாக ஸ்கிப்பானா பார்க்க ட்ரை பண்ணுங்க. போன வீடியோ போட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் ஸ்கிப் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. கூகுள் வச்சு யூடியூபே சொல்லிடுச்சு, தம்பியும் சேனலில் ஸ்கிப் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனிவேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட் பிடிக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் சரி பாருங்க. அண்ட் உங்கள் வீடியோ சேனல் எல்லாமே லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் வேறு ஏதாவது சொல்லணுச்சுன்னா மறக்காம சேனல் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா. ஸோ வாங்க உங்களுக்கு கேம் ஸ்டார்ட் பண்ணி மேட்ச் ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம இப்போ அடுத்து மேட்ச் ஜிம்பாவோட தான் இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம தேர்ட் பொசிஷனில் இருக்கிற ஆஸ் யூஷுவல் ஆஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா ஆல்வேஸ் ஸ்டாண்டிங். எஸ் ஸோ இதுக்கிட்ட அதே லைன் அப் தான் இருக்குது. அந்த ரியல் வேர்ல்ட் கப் மாதிரி தான் இருக்குது. என்ன நியூசிலாண்டில் ஆஸ்திரேலியா அவங்கள வித்தியாசம் மற்றபடி மூணு டீமும் அப்படியே ஸ்டில் தான் இருக்குது. ஸோ வாங்க முதல்ல இன்னைக்கு என்ன ஸ்டேடியம் போகும்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஃபேவரட் பிளேஸ் அல்ரெடி ஸ்டேடியம் போலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஸ்டேடியம், எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஸ்டேடியம். ஸோ அட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ டேரக்டாக மேட்ச் வந்து அல்ரெடி ஸ்டேடியம் வாங்கினா உங்களுக்கு ஜிகேஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படியே சொல்லியிருப்பேன். ஸோ இது சின்ன ஸ்பாயிலர் தான் இருக்கும். பேட் 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 உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டாஸ் சூஸ் பண்ணி வளர்க்கும் ஹெட் ஸ்டா. ஸோ ஹெட்ல என்ன ட்விஸ்ட் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்சிங் தான் பண்ணுறோம். இன்னைக்கு ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறோம். ஏ சின்ன ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி எவ்வளோ ஸ்கோர் அடி பண்ணி மறக்க ப்ரெடிக்ட் பண்ணுங்கள், மறக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் போலிங் போடுறாங்க. நம்ம அதில் ரோஹித் சர்மா தரமான ஷாட்ஸுங்க ஆடாடு, என்னவோ சூப்பர் ஷாட்ஸ் ஆடாட ஃபீல்டை பிடிச்சாங்க. ஜெஸ்ட்டோட ஃபீல்டு நல்ல ஒரு ஃபீலிங் பண்ணிக்கலாம். ஆடாடு யார் செஞ்சுருக்காங்க நினைக்கிறேன், யாருன்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலுக்கு அப்புறம் நமக்கு தான் எப்போ போல ஆஸ் யூஷுவல் இந்தியா தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா கேஎல் ராவல் அண்ட் உங்களுக்கு டேன் ஓஸ் வண்டி இதோட அன்பு வரைக்கிறேன். 5-4-3-2-1 சொல்லு போல ஆடியோ ரெடி டு பிளே அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் அட்டாக் பண்ண ரோஹித் சர்மா லேட் அடிச்சிட்டாருங்க. சே சீக்கிரம் சின்ன ஃபோர் போய்க்கலாம். பட் பார்த்தீங்கன்னா வந்து பால் ரொம்ப ஸ்லோவாக போகுது. போங்கப்பா அச்சோ ரன் கிளிக் பண்ண முடியல. சே ஃபோரோ ட்ரை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா வந்து 3 கிடச்சிது. ஸோ எனிவே 3 ரன்ஸ் ஆஃப் த மார்க். ஆஹா நல்ல ஒரு லேட் ஷாட் ரோஹித் சர்மா கிட்டேருந்து மறுபடியும் லேட் ஷாட்லேயே அடிச்சிருக்காரு. பட் இல்லை கரெக்டாக கேப்பில் பவுண்டரி போயிடுச்சு. ஸோ பவுண்டரி ஃபார் ரோஹித் சர்மா. அண்ட் அந்த ஒரு 4 கப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டாக ஓவர் ஜிம்பாவே பவுலர் கிட்டேருந்து நல்ல ஒரு ஷாட் மறுபடியும் லேட்டாக பட்டது ரோஹித் சர்மா கிட்டேருந்து. ஸோ டேட்டா சிங்கிள் கிடைக்க வாய்ப்புக்கு நினைக்கிறேன். இல்லை டபுள் ஓடுறாங்க, நல்ல விஷயம். ஸோ இந்தியா ஃபஸ்ட் ஓவர் முடியல் 14 for 0. கே ரோ ஸ்டார்டிங் அட்வான்ஸ் வச்சு அவன் லாஃப்ட் எடுக்கிறாரு. பர்ஃபெக்ட் டைமிங் 6 வெயிட் பண்ணணும். ஜஸ்ட் மிஸ் ஷேட் மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தால் பார்த்தீங்கன்னா 4 டெஃபினட்டாக போயிடும். ஒன்ஸ் பேக் ஓ மை காட் இஸ் அமேசிங் ஷாட், குட் லெண்ட் பிக் ஆகிடுது. பட் பார்த்தீங்கன்னா பவுண்டரி போயிடும். பஸ் பேக் டு பேக் பவுண்டரிஸ் கேஎல் ராவலுக்கு. ஆ ஒரு மாதிரி அரைக்குழி பண்ணுங்க, அடிக்கலாங்க ஈஸியான ஷாட். அடடே கேப் பிக்கிங் அன்எக்ஸ்பெக்டட் ஹேட்ரிக் பவுண்டரிஸ் கேஎல் ராவலுக்கு. சூப்பரான ஒரு கிளாசி ஷாட். அண்ட் லாஸ்ட் பால் இது அரைக்குழி பந்து வந்தாங்க. இருக்குது நல்ல ஒரு ஷார்ட் பிக்கிங் ஃப்ரம் ரோஹித் சர்மா. இன் வாட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் என்ன பண்ணுற பார்க்கலாம். பவுண்டரி போகணும்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்டரி போயிச்சுங்க. ஸோ இந்தியா 2 முடியும் 33 for 0. இதே ரேஞ்ச் போஸ்ட் நம்ம ஈஸியா 3 அடிச்சிடலாம். பட் அதுக்கான ஸ்டார்ட் டைம் கேள்வி ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு டச்சிங் பவுண்டரி. ஸோ லைட் டச் பண்ணி இருந்துச்சு. பட் எனிவேஸ் நல்ல ஒரு பவுண்டரி. அந்த பால் பார்த்தீங்கன்னா செம்ம சீமில் வருது. பட் ஐ மீன் நல்ல ஒரு மூமெண்ட் இதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ட் ஃபீல்டில் பிடிக்கலாம். பட் பிடிக்கவே இல்லை பவுண்டரி. இந்த அடி ஃபீல்டில் இல்லை இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதே ஷார்ட் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பவுண்டரி பை கேஎல் ராவல். ஆடாடே ஆடாடே என்னங்க ஸ்வீப்பில் பவுண்டரி, கேப் பிக் பண்ணுறாங்க, இன்னொரு பவுண்டரி வேற லெவலு. ஓ மை காட் ஜஸ்ட் ஷாட்டுங்க, ஜஸ்ட் மிஸ் அவுட் ஆகிருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுண்டரி, பெஸ்ட் பவுண்டரி தான் சொல்லி ஆகணும். அவனோ என்னாச்சு நோ பால். இன்ட்ரெஸ்டிங்கான முடிவுங்க. நல்ல ஒரு ஓவர்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 50 பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் ஃப்ரீ ஹிட் கிடச்சிக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் இந்த வாட்டி லெஃப்ட் அடித்தோம் ரைட் அடித்தோம் ஸ்ட்ரெயிட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடித்த பவுண்டரி தான் அது. லாஸ்ட் பால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓ நோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட். பட் இல்லை ஃபீல்டில் முடிச்சிட்டாரு. ஸோ 58 for 0 லாஸ்ட் இந்தியா. ரோஹித் சர்மா 5 கழிச்சிப்பிட்டா வருதாங்க. அதுக்குள்ளே கேர் வளர்ப்பாங்க. அது அதுக்குள்ளே 43 அடிச்சுட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ட்டுங்க, குட்டில் போயிருக்குது. பவுண்டரி ரெட் பண்ணியே போயே ஆகணும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோ சேஞ்சஸ் நினைக்கிறேன், நோ பால் நினைக்கிறேங்க டெஃபினெட்லி. எஸ்ஸுங்க நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட் டெஃபினா கிடச்சிச்சு. ரோஹித் சர்மா என்ன பண்ணுறா பார்க்கலாம். நல்ல ஒரு ஷார்ட் பட் லேட்டாக பட்டுக்கிட்டு. பட் என்ன பட் பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்டரி டெஃபினட்டாக போயிடும். ஃபீல்டை ஓடனா மிஸ் ஆயிடுச்சே பவுண்டரி. ரோஹித் சர்மா ஹேட்ரிக் நல்லா இருக்கும்ல, ஹேட்ரிக் பவுண்டரிஸ். ஆஹா பேசும்போது ஹேட்ரிக் பவுண்டரி ட்ரை பண்ணுறாங்க. நல்ல ஒரு கேப் பிக்கிங் மௌரிய அதே பவுண்டரி அடிச்சுக்கா நல்ல ஷாட். ஓ மீண்டும் லேட், அதே சைட் அதே ஃபீல்டர் பட் எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் வராது. ஸோ கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இந்த மாதிரி அவன் யார் பேசும்போது இங்கே ஒரு நல்ல பர்ஃபெக்ட் டைமிங் ரோஹித் சர்மா கிட்டேருந்து. அதுவும் கவர் சமையாச்சுக்கார் பவுண்டரி எதில் விட்டது இல்லையா. ஸோ என்ன சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அட என்னங்க இவர் பேச விடாமல் ஷார்ட் சச்சினே இருக்காரு. ரோஹித் சர்மா இன்னொரு பவுண்டரிங்க, ஹேட்ரிக் ஆஃப் த அமேசிங் பவுண்டரிஸ். லாஸ்ட் பாலுங்க இதோட நம்ம இந்த ஓவர் முடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது இங்கே பாருங்க என்ன ஷாட்டுங்க இது. இங்கே போன நினச்சா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவுண்டரி முடிச்சிருக்காரு. இந்தியா 87 for 0 4. நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு பொறுமையாக பேட்டிங் எல்லாமே தோந்துங்க. ஒரு 190 செம போலிங் அது.
ஆனால் நோபால் போட்டாருங்க. நல்ல பவுலிங் சொல்லலாம் பட் கடைசியில் நோபால் போட்டார். ஓ ஸ்ட்ரெயிட் ஷாட்டுங்க கேஎல் ராகுல். பட் பார்த்தீங்கன்னா பால் ஃபீல்டை பிடிக்கலையா என்ன, பட் பால் பவுண்ட்ரி போகும்போது தெரியல ரொம்ப நேராக ஸ்லோவாக திருச்சு ஃபீல்டு அழகாக வந்துட்டார். ஸோ நம்ம அழகாக ட்ரீன் சொல்லிடலாம். அண்ட் இந்த நெக்ஸ்ட் மேட்ச்னு பொறுமையாக அதெல்லாம் ட்ரை பண்ணலான்னுக்கிறேன். ஸோ ஐ மீன் நிறைய ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன் நிறையா அதனால தான் அழகை நல்ல ஒரு டைமிங்கு. யார் எடுத்த பேர் ரோஹித் சர்மா செம ஸ்பீடாக பவுண்ட்ரி போயிடுச்சுங்க, பெஸ்ட் பவுண்ட்ரி அப்படி போ. ரோஹித் சர்மா 48 ஆச்சோ இயர்லி ஓ நோ கேட்சு, ஐயோ 2 runs 50 எடுத்துக்கலாமே. ரோஹித் சர்மா நல்லா ஸ்டார்ட் பண்ணார் பட் அதுக்குள்ள பட்டு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ரோஹித் சர்மா 48 of 16. கிங் கோலி வந்திருக்காருங்க அவரோட ஃபேவரட் ஸ்டேடியம்ங்க, கண்டிப்பாக சம்பவம் இருக்கும் நினைக்கிறேன், பண்ணணுங்க சம்பவம் பண்ணிட்டு அவன் என்ன விராட் கோலி ஃபேவரட் ஸ்டேடியம் ஆச்சு. ஆல்ரெடி இங்கே 2 runs ஓடிக்காரு. ஸோ 5 ஓவர்ஸ் முடிவு இந்தியா இந்தியன் 4-1. ஸோ கேஎல் ரன் பண்ணலாம் பார்க்கலாம். ஓ நோ மை காட் யாக்கர் டெலிவரி, கேஎல் ராகுல் எதுவும் யோசிக்காமல் தப்பான ஷாட் அடி அவுட் ஆயிட்டாருங்க. பர்ஃபெக்டாக பட்டாலும் அவுட் ஆயிட்டாங்க 46 of 18. கிங் கோலி என்ன பண்ணுறாரு பார்த்து அவங்க லெஃப்ட் ரைட்டு அச்சோச்சோ அவுட்டா. நோ இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். அண்ட் விராட் கோலி கிங் கோலி இந்த ஃபேவரட் சைடு அவுட் ஆகிட்டாங்க 2 runs. இது அக்ஷயா பட்டேல் வந்திருக்காங்க எதுக்கு தெரியுமா, இருக்காங்க தான் பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க விக்கெட் போன போய் பவுண்ட்ரி. ஆனால் விராட் கோலி ரொம்ப மோசங்க பவுண்ட்ரி போய். சாரி கைஸ் என்னன்னு பார்த்தீங்க, விராட் கோலி நம்ம சரி நல்லா ஃபார்ம் இருக்காது சிக்ஸ் அடிக்கலாம் ட்ரை பண்ண பட் கடைசியில் அவுட் ஆகிட்டாரு வேறு விஷயம். பட் நெக்ஸ்ட் இதே ஸ்டேடியத்தில் நம்ம வேறு எல்லாம் சம்பவம் பண்ணுறோம். விராட் கோலி செஞ்சுரி அடிக்கணுமே, இது ஓப்பன் சேலஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ இன்னும் ஓட முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 108 for 3. ஓ மை காட் சிக்ஸுங்க, ரொம்ப நாள் சிக்ஸ் வந்து நினைக்கிறேன் அக்ஷர் பட்டேல் பேட்லேருந்து. கை என்ன பண்ணாலும் பார்க்கலாம், நல்ல ஒரு ஸ்ட்ரைட் பொசிஷன் ஷாட்டுங்க, பால் வந்த ஆங்கிள் மூலிமா அருமையாக ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு திங்கிங் மைண்ட் ஆஃப் பவுண்ட்ரி. அண்ட் இது எப்படி இந்த வே ஆஃப் கமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிக்கிதா இல்லை நான் ஏதாவது ஏதாவது பேசணுச்சா கூட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 runs ஓடிய சான்ஸ் கையை நக்சர் 2 7 ஓவர்ஸ் முடியும் இந்தியா 124 for 3. ஓ நோ இந்த ஓவருக்கு கம்மியாயிடுச்சுங்க, நான் போ ஒரு நல்லா போலிங் போட்டால் நான் பேட்டிங் நல்லா அப்படி முக்கிய பண்ணான்னு தெரியல. பட் எனிவேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒருமே ஆடலாம்னு சொல்லிட்டு இந்த ஓவர் மட்டும் ஸ்கிப் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் இந்த 8 ஓவர்ஸ் முடிவு பார்த்தீங்கன்னா இந்தியா 131 for 3. அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஓவருங்க, 3 balls 5 runs. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கை நல்ல ஓவர் லேட்டான ஷாட். ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நல்லா ஈஸியாக பவுண்ட்ரி. ஓ இந்த வாட்டி நல்ல ஒரு குட் ஷாட்டாக ஃபீல்டெல்லாம் இல்லைங்க ஜஸ்ட்டுங்க பவுண்ட்ரி. பட் இப்போ இன்னும் கொஞ்சம் முடிச்சுனா கேட்ச் வந்திருக்கோம் எஸ்கேப். ஓ மை காட் ஜஸ்ட்டுங்க கொஞ்சம் மாதிரி அவுட் ஆகுற சான்ஸ் தெரிய வந்துருக்கோம், ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி சிக்ஸ் வச்சுக்காரு செம்மையான சிக்ஸுங்க இது. ஓ நல்ல ஒரு ஷாட் அக்செப்ட் பண்ணே, நானும் இந்த கேமில் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட டேர்ம் ஆஃப் கண்டிஷன்லாம் காட்டு. நல்ல ஒரு பவுண்ட்ரி கிட்டத்தட்ட உடம்புல போட்ட ஷார்ட் பால் அடையே, நல்ல ஒரு ஏர்லி ட்ரை. ஆனால் பவுண்ட்ரி போகும்போது தெரியல ஃபீல்டர் போயிருக்காரு பிடிச்சி வரா இல்லைங்க டைவ் அடித்தாலும் பிடிக்க முடியல செம்மையான ஒரு டைம். அண்ட் லாஸ்ட் பால் நல்ல ஒரு ஷார்ட் பால் நினச்சோம் பால் பார்த்தீங்கன்னா ஸ்கை அருமையான ஒரு செம்ம ஷார்ட் ஒரு பவுண்டரி முடிச்சிருக்காரு. எனிவே 10 ஓவர் முடிவு இந்தியா 167 for 3. எதனால் நோ பால் தெரியலங்க, பட் நோ பால் போட்டுருக்காரு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு பார்க்கலாம், குட் ஷாட் ஆனால் ஃபீல்டர் இறங்கிருக்காரு சொச்சோ சே கொஞ்சம் டைம் பண்ணினா பர்ஃபெக்ட் போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஓ நோ இந்த கை அடிச்சிருக்காரு ஆனால் பர்ஃபெக்ட் அவுட் ஆகிட்டாங்க. ஓ மை காட் என்னங்க எல்லாம் 40s அவுட் ஆகிட்டாங்க, கேரளாவில் 40 ஒரு 40 எல்லாரும் 40s அவுட் ஆகிட்டாங்க. ஸ்கை 44 எவ்வளோ பால்ஸ் தெரியல செக் பண்ணி பார்க்க 40 of just 17 balls செமையான ஒரு ஸ்டார்ட். அண்ட் நம்ம டி கேட கூப்பிட நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா அஸ்வினி சான்ஸ் கொடுக்கவே இல்லையே, பவுலிங்கும் நம்ம போடலையா சொன்னால் பேட்டிங் எல்லாம் பண்ணுவா பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி அக்செப்ட் பிடிக்கலாம் ஃபீல் பிஸ் பண்ணாரு. அண்ட் லாஸ்ட் பால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைமிங்கோட கேப்பில் கரெக்டாக அடிச்சிருக்கோம். போன பால் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தானே பட் என்ன பிடிக்கல 11 for 1 ஃபவர். ஓ மை காட் என்ன அந்த பவுலிங் பற்றி நல்லா இருந்துச்சுல உண்மையாகவே, அந்த பவுலிங் மூமெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அதோட இங்கே நல்லா கேப்சர் பவுண்ட்ரி பர்ஃபெக்ட் டைமிங் பவுண்ட்ரி போக செக் பண்ணி பார்க்கணுங்க ஏன்னா இந்த மாதிரி பவுண்ட்ரிஸ் வராது. ஆனால் அதோடய பவுண்ட்ரிங்க கேப்பில் ஓ மை காட் அஸ்வின் என்னங்க இவர் இப்படி ஆடுறாரு, நாலு பேட்டிங் நல்லா ஆடுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இதில் லாஸ்ட் பால் என்ன பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டோட ஷாட்டுங்க பவுண்ட்ரி போயே ஆகணும் 12 ஓவர்ஸ் முடியும் 127 for 4. ஸோ 2-2 தான் போயிடுங்க ஏன்னா வந்து 50 ஐ மீன் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆல்ரெடி என்னங்க இவர் மித்த பிரேக் பண்ணுறாங்க எல்லோரும் 40 அவுட்டானா இவர் பாருங்கள் 4 அடிச்சிட்டாரு கடைசியில். அண்ட் லாஸ்ட் பால் 50 அடிக்கிறாங்க அவுட் ஆல் லேட்டுங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம் கேப் யாருமே இல்லை. ஸோ 2 runs ஓடியாச்சு. அண்ட் இந்த இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்ஷன் சீஃப் அக்சல் பட்டியலுக்கு சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 பேர் நல்லா அடிந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஐ மீன் விராட் கோலி சொல்லலை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மற்ற 3 பேர் நல்லா ஆடிந்தாங்க பார்த்தீங்கன்னா டக்குனு அவுட் ஆகிட்டாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நின்று ஓரளவுக்கு நல்லா அடிச்சு கொடுத்து 50 எடுத்திருக்காரு பாருங்க என்ன செலிப்ரேஷன். ஓ நல்ல ஒரு ஷாட்டுங்க அடடா 50 அடிச்சு 10 சொல்லிட்டு இன்னொரு பவுண்ட்ரி அடிக்கிறாரு. எனிவே 13 ஓவர்ஸ் முடிவில் இந்தியா 224. அடடடே இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டில் பவுண்ட்ரிஸ் போதுங்க அக்ஷலுக்கும் அஸ்வினுக்கும் ரெண்டு ஸ்பின்னர்ஸும் வந்து பவுண்ட்ரிஸை லீக் பண்ணிருக்காங்க. ஒரு அடகுழி பந்து
அடடே செமையான ஒரு சிக்ஸருங்க, என்ன டைமிங் பாருங்க, அரக்குலி பந்து போட சிக்ஸ் அடிக்கணும். அதே டைப் ஆஃப் போலிங் ஆனால் பார்த்தீங்கன்னா சேம்ங்க, பட் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா போன பால் சிக்ஸ் போயிடுச்சு, இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபோர் போயிடுச்சு, அவ்வளோதான். அடடே என்னங்காச்சு இவருக்கு, ஃபிளாட் சிக்ஸுங்க, ஓ மை காட். அந்த பால் சிக்ஸ் தான், இப்போ ஃபோர் ஆச்சு, ஃபீல்டரு இல்லைங்க, கேப்பில் பவுண்ட்ரி, பட் என்ன மாடுறாருங்க இன்னைக்கு, எதுவும் செஞ்சு வச்சோம் தோணுது, பட் எதுக்கும் பேசக்கூடாது. அடடே ஒரு வித்தியாசமான ஷாட் அண்ட் வித்தியாசமான ஒரு பவுண்ட்ரி, ஸ்கை மாதிரி ஒரு ஆங்கிள் அடிப்பாரா, அடடே நல்ல ஒரு ஆங்கிள் ஷாட்ங்க, கிட்ட ஸ்கை மாதிரியே அந்த ஆங்கிள் அடிச்சிருக்காரு, நீங்கள் பண்ணி தெரிஞ்சிருக்கோம். ஸோ நல்ல ஒரு பவுண்ட்ரின்னு ஓவர் முடிக்கிறதா, லாஸ்ட் பாலிங்க சிக்ஸா ஃபோரா, இல்லைங்க டாட் பால், எனிவே ஃபிஃப்டின் ஓர்ஸ் முடியும், 247 for 4 இந்தியா போடுங்க, பர்ஃபெக்ட்டு. அதே டைமிங் அப்போ சிக்ஸுங்க, அக்ஷர் பட்டேல் ஆன் ஃபயர், ஓ என்னங்க செம்ம ஷாட்டு, பவுண்ட்ரியான்னு தெரியல பட் நல்ல ஒரு டைமிங் அது, ஆனால் பவுண்ட்ரி வேற லெவல் ஷாட்டு. 95ங்க, பேசும்போது 95 வந்தாரு, ஸோ இப்படி பொறுமையாக ஆகணும், ஏன்னா இந்த மாதிரி அதெல்லாம் வந்து பொறுமையாக ஆடி செஞ்சு அடிக்கணும், பட் இது அன்எக்ஸ்பெக்டட் செஞ்சுரிங்க இது. சரி நான் வந்து 50 முடிச்சுனா நினச்சேன் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரியாக அடிக்க போகிறாரு, ஆஹா அஸ்வின் 41 தானுங்க, அமேசிங்க. ஸோ இங்கே நல்ல ஒரு ஷாட் பவுட் அடிச்சுட்டாங்க அஸ்வின், அண்ட் இந்த பால் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ்மாக போட்டுக்கிறான், அண்ட் ஃபுல் டாஸ் கூட பர்ஃபெக்டாக செம்மையாக அடிச்சுக்கிற சிக்ஸுங்க, 50 அடிச்சுக்கிற சிக்ஸோட உண்மையுள்ள பொண்ணு அஸ்வின் மாதிரி ஃபார்ம் இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் ரியலி மேனில் இருந்துருக்கும் சொல்ல மாட்டேன், பட் இது சூப்பரான ஒரு பேட்டிங் விக்கெட்டு, டிஸ்பிளே வேறு லெவலுங்க, வேறு லெவலு, 277 ஸ்ட்ரைக் ரேட், அல்டிமேட்டான பேட்டிங் பாருங்கள், என்னமா செலிப்ரேஷன் பண்ணுறாங்க டகோட் டீம், இனிமேல் அன்எக்ஸ்பெக்டட் ஷாட் சரியாக வரும். ஆனால் லாஸ்ட் பால் சிக்ஸ் ஃபோர் அடிச்சு செஞ்சுரி பண்ணி நினைப்பீங்க, பட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுத்துருக்கோம், ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பொறுமையாக இல்லாமல் அந்த ஒரு கான்செப்ட் தான். 18 ஓஸ் முடிவில் இந்தியா 291 for 4, ஓகேங்க டைம் பாஸ் சிக்ஸுங்க, இல்லைங்க லேட்டாக பட்டுருது, ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டுங்க 2 ரன்ஸ் ஓடிடலாம், பட் 2 இயர்ஸ் ஓடியாச்சுங்க, 2 ஓடியாச்சுங்க, செஞ்சுரிங்க அன்எக்ஸ்பெக்டட் செஞ்சுரி அக்சல் பட்டீங்க, இந்த மாதிரி செஞ்சுரிங்க எது பார்த்தீங்கன்னா தெரியல, பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த செஞ்சுரி பிடிச்ச மக்கள் கமெண்ட் பண்ணுங்க, இந்த மேட்ச் எப்படின்னு சும்மா ஓரளவு கமெண்ட் பண்ணுங்க, செமையாக இருந்துச்சுங்க இந்த மேட்ச். ஓ இல்லாடி குட் ஷாட்டு, ஃபீல்டர் இருக்காது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா பால் ரொம்ப நல்லா கேமரா ஆங்கிளோட பவுண்ட்ரி போயிடுச்சான்னா பால் தான் தெரியல, இவர் செஞ்சுரிக்கு மாதிரியே தெரிலங்க, அதுக்கிட்ட 150 வச்சிருவாரோ தெரியல, ஆனால் பவுண்ட்ரி ஆரோடைய கிட்டதே பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் பவுண்ட்ரிஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ண முடியாதுனால இது பண்ணுற பாருங்க, என்ன ஒரு சூப்பர் சிக்ஸுங்க, ஃப்ளாட்டி சிக்ஸ் இந்த ஓவர் முடியல, ஓ நோ கண்டுபிடிச்சாங்க, நோ பாலுங்க அது, எப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அம்பையர் வந்து கீ அப்படியே டினிங் கை தூக்குனாரு, ஆனால் நோ பால் ஒரு பவுண்ட்ரி வேறு, ஸோ பால் செக் பண்ணி பார்க்கலாம், ஸோ ஃபோர் சொல்லிட்டாரா, இவ்வளோ பாருங்க நோ பாலுங்க சொன்னானா இல்லையா பாருங்க, நோ பால் இட்ஸ் அ ஃப்ரீ ஹிட், லாஸ்ட் பால் எங்கே ஸ்ட்ரெயிட்டுங்க, செமையான ஒரு ஷாட் பவுண்ட்ரி தான் போகும், சிக்ஸ் பண்ண நல்லா இருக்கும், 9 ஓஸ் முடியும் 324 என்ஜினி, நான் இது வரைக்கும் ப்ளே பண்ணி ஹையஸ்ட் ஸ்கோர் தான் நினைக்கிறேன் கைஸ், ஏன்னா வந்து நான் ஐ மீன் நார்மலாக ப்ளே பண்ண மாதிரி இந்த மாதிரி ஸ்கோர் எடுக்க மாட்டேன், பட் இதை பார்த்தீங்கன்னா இவர் பவுண்ட்ரி பேசும்போது அஸ்வின் ஒரு பவுண்ட்ரி எடுத்துக்க சொல்லலாம், ஸோ ஒய்டாக வந்திருக்காரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒரு பவுண்ட்ரி அங்கே ஃபீல்டில் இருந்தார், ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா கேப்பில் ஒரு பவுண்ட்ரி அஸ்வின் கிட்டேருந்து, ஸோ இந்தியா போய் 313 ஒரு பிரம்மாண்டமான ஸ்கோர் இருக்கான், சிம்பே அடிக்க சான்ஸ் தான் கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம், பட் அவங்க அடிக்கணும், அடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது, பட் அடி வாய்ப்புலாம் சொல்லி நினைக்கிறேனுங்க, ஸோ இன்னும் 3 பால் தான் இது, ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் பொறுத்தந்து, ஓ மை காட் பர்ஃபெக்ட்டு, சூப்பர் சிக்ஸுங்க, இதுதான் பெஸ்ட்டு சிக்ஸ், செம்ம ஹைட்டாக போச்சு அஸ்வின் 69ங்க, சே இவரும் செஞ்சடிச்சு நல்லா இருந்திருக்கும் பட் மிஸ் ஆகிடுச்சு, ஸோ மறுபடியும் லேட்டான ஷாட், இங்கே பாருங்க கடைசி நாளே பவுண்ட்ரி அடிக்காருங்க லாஸ்ட் பால், ஸோ லேட்டாக அடிச்சிருக்காரு, ஆனால் ஃபீல்டர் இருக்காருங்க பவுண்ட்ரி ஆக்சி கேட்சான் பார்க்கணும், இல்லைங்க ஒன்ஸ் ஓ ஃபீல்டர் பண்ணுங்கனால ஃபீல் பண்ணிக்காரு, ஸோ இந்த லாஸ்ட் ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா இந்தியா 342 ஒரு செம்ம பிக் ஸ்கோரோடு முடிச்சிருக்காங்க, அதுவும் 4 wickets அகேன்ஸ்ட் ஓப்பனிங் டீம் பார்த்து, அது மெயின் காரணம் பார்த்து ஓப்பனிங் டீம் தான் செம்மையாக பண்ணாங்க, கேள் ரோஹித் சர்மா 4 for 40 அடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் உடனே வேறு விஷயம், பட் எனிவேஸ் இன்னும் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா 400 கூட அடிச்சிருக்கலாம், அண்ட் சூரியம் சின்ன கேமியோ அண்ட் அஸ்வின் செம்ம கேமியோங்க, ஆனால் அக்செப்ட் பண்ணல அல்டிமேட்டுங்க 126 for 46 ஓகே ஐஸ் பண்ணி போலிங் ஸ்கிப் பண்ண போகிறோம், ஸோ ஜிம்பா வின் பண்ணாமல் இல்லையான்னு செக் பண்ணலாம், 5 minutes later அக்ஷர் பட்டேல் மேன் ஆஃப் த மேட்ச், அப்படின்னா என்ன மீனிங், இந்தியா வின் பண்ணி நடத்தும், ஸோ அக்ஷர் பட்டேல் 126 for 2 wickets செம்மையான மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிக்காரு, அண்ட் இந்தியா 192 runs வின்னும் பண்ணியிருக்காங்க, செம்ம நெட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் நிறைய வாய்ப்பு நினைக்கிறேன், அது முன்னாடி ஜிம்பா பேட்டிங் பார்க்கல எவ்வளோ வச்சிருப்பாங்க 150 இருக்குமா, எஸ் கரெக்டாக 150 அடிச்சாங்க, சும்மா சொன்னேன் அப்படி பார்த்து இருந்தாலும் ஒன்று சொல்லலாமேன்னு சொல்லிட்டு 154 9 அண்ட் பவுலர்ஸ் எல்லாருமே 2 wickets அண்ட் 1 wicket எடுத்துருக்காங்க, ஷமி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இந்த மாதிரி இருந்துச்சு, பட் எனிவேஸ் நல்ல ஒரு டீசெண்டாக போலி ஃப்ரம் இந்தியன் டீம் கிட்டேருந்து, அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா மோத போகிறோம், அது மாதிரி பாயிண்ட்ஸ் செக் பண்ணி ஆகணும், பாயிண்ட்ஸ் எவ்வளோ இந்தியா வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா அதே சைட் தான் வெறும் அப்டேட் ஆகலாம், ஸோ கைஸ் சரி வீடியோ பிடிச்சா நினைக்கிறேன், மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு நம்மளோட ஜிகேஎஸ்எஸ் கேமிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க, வி தேங்க்யூ ஸோ மச், அண்ட் இனிமேல் அடுத்த ஒரு வீடியோஸ் ஸ்கிப் பண்ணால் பார்க்க ட்ரை பண்ணுங்கள், அண்ட் ஏஸ் உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் விடுங்க, பை கைஸ், நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம், ஸ்டே டியூன், பை பை.